Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம போரிங்காக இருக்க கிச்சனை எப்படி நம்ம செம்ம சூப்பராக மாற்ற போகிறது தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த காஃபி கப் பார்ட் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்க கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நார்மல் A4 ஷீட், உங்கள்கிட்ட என்ன ஷீட் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த 3 கலர் பிளெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ, க்ரீன், ப்ளூ, ஒயிட் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி, ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஆர்ட் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அது கூட வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இந்த காஃபி கப்பே வந்து மண்டலா பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல எலகண்ட் லுக்கு கொடுக்கும், நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோயட் போர்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு வெஜிடேபிள் கட்டர் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கார்ட்போர்டில் கட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க, லைட் கலர் ஏதாச்சும். நான் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணி அதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஷேப்பும் வந்து இதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கினேன், ஒரு வெஜிடேபிள் கட்டர் மாதிரி. அப்புறம் வந்து நான் இந்த கோயட்டை எழுதிக்கிட்டேன். This kitchen is seasoned with love அப்படின்ற மாதிரி எழுதிங்கன்னா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்களும் அது மாதிரி எழுதிக்கோங்க. நம்ம தேர்ட் பார்க்க போகிற ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலா ஆர்ட்டு. இதுக்கு வந்து உங்ககிட்ட இருக்க ஓல்டு ஸ்பேச்சுலாவில் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. நம்ம டைரெக்டாக மெயின் கலர் கொடுத்தோன்னா கொஞ்சம் அடுத்த ஆர்ட் போடுறதுக்கு முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒயிட் கலர் பேஸாக கொடுத்துக்கிட்டு ட்ரை ஆனவொடனே உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கு மேலே வந்து காஃபி கப் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ உங்ககிட்ட ஸ்பேச்சுலா இல்லைன்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். கண்டிப்பாக அதை கார்ட்போர்டில் சேம் ஸ்பேச்சுலா மாதிரி கட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் கார்ட்போர்டு ஏதாவது இருந்துச்சுன்னா சேம் இந்த ஷேப்லேயே கட் பண்ணி நீங்கள் அதில் வரைஞ்சிக்கலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா நேம் போர்டு. இது வந்து ரூமோட கிச்சன் ரூமோட என்ட்ரன்ஸில் அது மாதிரி வைக்கலாம். இதுக்கு வேஸ்ட் கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு வேஸ்ட்டாக இருக்க டிஷ்யூ வந்து நல்லா டெக்ஸ்சருக்காக நான் நல்லா கசக்கிக்கிறேன். அப்போ வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். இதை நல்லா நம்ம கம் போட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் மேலே. உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து இதுக்கு மேலே நீங்கள் கொடுத்துக்கலாம், எந்த கலர் பிடிக்கோ. நான் வந்து ஒரு போர்டு வந்து ஒரு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்கேன், ஒரு வுட்டு கலரில். அதுக்கு மேலே வந்து கிச்சன் அப்படின்னு எழுதிக்கிறேன் ஒயிட் பெயிண்டில். இது
முடித்த அப்புறமா நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட ஏதாச்சும் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ், வேஸ்ட் ஃப்ளவர்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அது மாதிரி ஒட்டிக்கலாம். இல்லைன்னா பேப்பர் ஃப்ளவர்ஸ் கூட ரெடி பண்ணி அதை பிளேஸ் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபிஃப்த்தாக பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் கரண்டிலாம் வச்சுக்கலாம், அந்த கண்டெய்னர் தான் ரெடி பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட இருக்க வேஸ்ட்டு கண்ணாடி பாட்டில் அப்படிலாம் பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை அந்த பால் டின்னு ரசகுல்லா பாக்ஸ் இது மாதிரி ஏதாச்சும் வேஸ்ட்டாக இருக்கிறத உங்களுக்கு பிடிச்ச கலரை நான் ஒரு ஸ்பாஞ்சில் கொடுத்துக்கிறேன். இதோட டெக்ஸ்சர் வந்து வேறு மாதிரி வரும் நம்ம ஸ்பாஞ்சில் பண்ணுறதுனால. அது வந்து நான் டபுள் லேயர் டபுள் கோட்டிங்காக கொடுத்துக்கிறேன், நல்லா திக்னஸ்ஸாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது அவுட்புட்டே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு அவுட்டர் வந்து நான் ஒரு வேஸ்ட்டு துணியில் ஒரு நாட் மாதிரி போட்டு இது மாதிரி பண்ணிக்கிறேன், ஒரு முடி போட்டு வச்சுக்கிறேன். அதே வேஸ்ட்டு துணியில் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதை வந்து நான் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சிக்ஸ்த்தாக வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான், கண்டெய்னர் தான். இது வந்து நான் ஒரு வேஸ்ட்டு பாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அது மேலே ப்ளெயினாக இருக்கிறதுக்கு பதில் ஒரு கலர் பேப்பர் அதர்வைஸ் பிரிண்ட் அவுட் பேப்பர் அது மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் மார்க்கெட்லேயே நிறைய கிடைக்கும் பிரிண்ட் அவுட் பேப்பர். இல்லைனா உங்ககிட்ட கப் கேக் கவர் இருந்துச்சுன்னா பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா ஒன்று நல்ல லுக்கு கொடுக்கும், சைட்லலாம் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப் கேக் இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆல்ரெடி ரவுண்டாகவும் இருக்கும், சைட்லலாம் வந்து நல்ல லுக்கு கொடுக்கும். இது வந்து ப்ளேஸ் பண்ணி ஓட்டுறப்போ எல்லா பாக்ஸும் ஈவனாக இருக்கும், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.